कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण श्रीमद् भागवतम मूंवद कैंटो अध्याय 22, द मैरेज ऑफ कर्दमा मुनि अंड देवहूति, கர்தமுனி வரைக்கும் தேவகோதிக்கும் திருமணம். சோ அதனுடைய ஓவர்வியூ நம்ம பார்த்தோம், ஸ்டோரி சம்மரி. கர்தமுனி ஸ்டுட் சைலண்ட்லி ஆன்டிசிபேட்டிங் த எம்பரர்ஸ் ரெஸ்பான்ஸ். சோ இப்ப கர்தமுனிவர் வந்து சுயம்பு வந்து சந்திச்சாரு, சந்திச்சு எல்லாம் கர்தமுனிவர் வந்து சுயம்பு முனிவர் பகவானுடைய உருவாக, பகவானுடைய பிரதிநிதியாக வர்ணித்து அவருக்கு உரிய எல்லா மரியாதைகளையும் கொடுக்குறார். ஸோ இப்போ பதிலுக்கு சுவயம்பு பேச வேணும். அவர் என்ன சொல்றாரு? சுவயம்பு சாட் ஆன் அ குஷாக்ராஸ் மேட் ஆஃபர்ட் பை த பிராமன். கருத முடிவார் சுவயம்பு அவருடைய ஆசிரமத்தில் ஒரு தர்பாய் இல்லை ஒரு ஆசிரமம் கொடுக்குறார். இவர் வந்து அரசர் போல பெரிய ஆசனங்கள் எல்லாம் அரண்மனையில் இருப்பது போல அவருக்கு வழங்க முடியாது. இப்படி இருக்கிறது ஆசிரமம், அதனால பரமசாலையில அங்கு உயர்வாக மதிக்கக்கூடிய ஆசனம் வந்து குஷாகாஸ் கர்ப்பை. அதன் மேல அமர்வதனால எல்லா விதமான மங்களமும் உண்டாகும். அப்பேற்பட்ட மிக உயர்ந்த ஆசனத்தை கர்த முனிவர் சுவாமி வழங்கி அதில் அமர்த்தார். எஸ் ஹம்பிள்ட் பை த வேர்ட்ஸ் ஆஃப் த சேஜ்ஸ். இவ்வளவு நேரம் கருத முனிவருடைய பேச்சினுடைய சாரத்தினால சுயம்பு மனு தன்னுடைய பணிவான நிலைக்கு அவர் வந்துட்டார். சத்திரியர் எப்பவுமே கொஞ்சம் மெஜஸ்டிக்கா இருக்கக்கூடியவர், இப்ப கருத முனிவருடைய பேச்சினால கவரப்பட்டு பணிவுடன் அவரை வணங்குறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. டியரஸ்ட் கர்தமா பிகேன் மனு, என்னுடைய ஆத்மாத்மான கர்த முனிவரே, வி ஹாவ் போத் கம் ஃப்ரம் த யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் த லா. நாம் இருவரும் பகவானுடைய அந்த என்ன சொல்றது யூனிவர்சல் ஃபார்ம் விஸ்வரூபத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அந்த கேட்டகரியை சொல்வார் நான்கு ஆசிரமங்கள்ல. வைல் த க்ஷத்ரியா ஹாவ் கம் ஃப்ரம் த லார்ட்ஸ் ஆர்ம்ஸ், க்ஷத்ரியர்களாகிய நாங்கள் பகவானுடைய கைகளில் இருந்து வந்து அண்ட் த பிராமணா ஹாவ் கம் ஃப்ரம் ஹிஸ் ஃபேஸ், பிராமணர்கள் அவருடைய முகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். தேர்ஃபோர் வி த க்ஷத்ரியா ஆர் மென்ட் டு ப்ரொடெக்ட் த பிராமணாஸ், வைல் த பிராமணாஸ் ப்ரொடெக்ட் அஸ் பை இன்ஸ்ட்ரக்டிங் அஸ் இன் த வேதிக் நாலேஜ். அதனால நாங்கள் வந்து கைகளிலிருந்து பிறந்த நாங்கள், முகத்திலிருந்து பிறந்த பிராமணர்கள் உங்களை காப்பது எங்களுடைய கடமை. அதே போல பகவானுடைய முகத்திலிருந்து பிறந்த அறிவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பேசுறார். யூ ஹாவ் ப்ரொடெக்டட் மீ ஃப்ரம் இக்னோரன்ஸ் பை கிளியரிங் டிஸ்கிரைபிங் த பியூட்டி ஆஃப் த கிங் ஹூ யர்ன்ஸ் டு ப்ரொடெக்ட் இஸ் சப்ஜெக்ட்ஸ். எனக்கு நீங்கள் பேசினதில் எல்லா விதமான என்னுடைய அறியாமையை கடந்து அறியாமை போக்கி நீங்கள் என்னுடைய உண்மை கடமைகளை எல்லாம் உணர்த்தியிருக்கிறீர்கள். நவ் ஆல் மை டவுட்ஸ் ஹவ் பீன் ரிசால்வ்ட், என்னுடைய எல்லா விதமான ஐயங்களும் சந்தேகங்களும் தீர்க்கப்பட்டு விட்டது. ஹவ் ஃபார்ச்சுனேட் ஐ ஆம் டு ஹாவ் ஹேர்ட் யுவர் ப்யூர் வேர்ட்ஸ், உங்களுடைய தூய்மையான வார்த்தைகளை கேட்பதற்கு நான் எவ்வாறு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், அதிர்ஷ்டம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஹவு ஃபார்ச்சுனேட் ஐ ஆம் டு ஹாவ் டச்ட் மை ஹெட் டு யுவர் லோட்டஸ் ஃபீட், என்னுடைய தலையை உங்களுடைய திருவடிகளில் வைத்து வணங்குவதற்கு நான் மிகவும் பாக்கியம் செய்தவனாகவேன். ஓ கிரேட் சேஜ் நவ் ப்ளீஸ் லிசன் டு மை ப்ரேயர். சாதுவேன் கருத முனிவரே, இப்பொழுது என்னுடைய பிரார்த்தனையை தாங்கள் செவி மடுத்து கேளுங்கள். ஐ ஆம் ட்ரபிள்டு பை அஃபெக்ஷன் ஆஃப் ஃபார் மை டாட்டர், என்னுடைய மகளின் மேல் உள்ள பாசத்தால் நான் இப்பொழுது சில பிரச்சனைகளில் இருக்கிறேன். யூ சி ஷீ இஸ் லுக்கிங் ஃபார் சூட்டபிள் ஹஸ்பண்ட் அண்ட் திஸ் மொமெண்ட் ஷீ ஹர்ட்
ஆஃப் யூ ஃப்ரம் நாரத முனி ஏடு ஆஃப் யூ அவள் என்னுடைய மகள். நாரத முனிவர் தங்களை பற்றி சில விஷயங்களை அவரிடம் கூறினார். அதிலிருந்து என் மகள் உங்களுடைய வந்து உங்களுடைய பெருமைகள் எல்லாம் உணர்ந்து உங்கள் மேல் அவளுக்கு ஒரு ஆவல் வந்திருக்கிறது. ஷீ ஃபிக்ஸ்ட் ஹர் மைண்ட் அப்பான் அவள் உங்கள் கவனத்தை உங்கள் மேல செலுத்த ஆரம்பித்திருக்கிறார். எவர் சின்ஸ் ஷி ஹாஸ் பீன் மெடிடேட்டிங் ஆன் யுவர் கேரக்டர் யுவர் குட் குவாலிட்டிஸ் விஸ்டம் ஹேண்ட்ஸம் எக்ஸ்பீரியன்ஸ் யூத்ஃபுல்னஸ் அண்ட் அதர் விச்சஸ் உங்களுடைய பலவிதமான குணாதிசயங்கள் உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய நல்ல குணநலன்கள் உங்களுடைய அழகான தோற்றம் எல்லாம் அவளை கவர்ந்திருக்கிறது. ஆனால் அவளுடைய கவனம் நாரதமுனியுடைய சிபாரிசினால உங்கள் மேல் திரும்பி இருக்கிறது. தேர்ஃபோர் ஐ ஹம்பிளி ரிக்வஸ்ட் யூ டு அக்செப்ட் ஹர் ஆஸ் யுவர் வைஃப். அதனால நான் என்ன நான் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து அவளை தங்களுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல. கருதமுனி ஸ்மைல்ட் அட் திஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே கருதமுனிவர் புன்முறுவல் கூறுகிறார். Actually, the king added, it is not honorable to reject an offering even if you are detached. கருதமுனி அடுத்தது மனு அடுத்த வார்த்தையை போடுறார். இவரை வந்து ஒரு முனிவர் சாது தபசி இவரை போய் திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத எப்படி சொல்றது எடுத்தோடனே. ஆனா மனு தைரியமா அதை சொல்லிட்டார். சொல்லிட்டு கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்றார். என்ன ஆட் பண்றாரு? ஈவன் தோ யூ ஆர் டிட்டாச், நீங்கள் பற்றில்லாத ஒரு நிலை இருந்தாலும் இந்த என்னுடைய கோரிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாட் டு ஸ்பீக் ஆஃப் யூ ஆக்சுவலி வாண்ட் சச் எ கிஃப்ட் அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் யுவர் டிசைர் எ சூட்டபிள் வைஃப் லைக் மை டாட். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் நீங்கள் வந்து ஒரு தகுந்த மனைவி தேடிக்கொண்டிருப்பதாக. அதனால்தான் நான் தைரியமாக இதை சொல்றேன். She is the fulfillment of your prayers. So please accept her. உங்களுடைய பிரார்த்தனை மற்றும் தேவை எந்த மாதிரியான மனைவி நீங்க நாகராஜே ஃபோன் பண்ணிருக்கான் 10 வாட்டி. உங்களுடைய எந்த மாதிரியான மனைவி நீங்கள் தேவை என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களோ அந்த எல்லா விஷயங்களையும் என்னுடைய மகள் பூர்த்தி செய்வாள். இதை சொன்னோடனே மனு பேசாம இருக்காரு. அப்ப கருத முனிவர் certainly ஒரே வார்த்தை நிச்சயமாக சொல்லலாம். I surely accept your daughter has not yet married nor given her word to anyone. Therefore, our marriage according to the Vedic system can take place. தங்களுடைய மகள் வேறு எந்த விதமான நிலைக்கும் தள்ளப்படாமல் ஒரு நிலையான நோக்கத்துடன் என் மீது நாரத முனிவருடைய சிபாரிசின்படி கவனத்தை வைத்திருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அவர்களை திருமணம் செய்து கொள்வேன். வேத முறைப்படி இந்த திருமணம் எளிமையான முறையில் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நடைபெறும் ஒரு சிலர். இப்போ இதை சொன்னவனே அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. பிசைட்ஸ் ஹூ இஸ் தேர் ரைட் மைண்ட் வுட் அக்செப்ட் ஹர் ஷீ இஸ் சோ பியூட்டிஃபுல் தட் த லஸ்ட் ஆஃப் த பாடி அவுட்ஷைன்ஸ் த டாஸ்லிங் ஆர்னமெண்ட்ஸ் ஷீ வேர்ஸ். அப்புறம் ஒரு சில வார்த்தைகளை பேசுறாரு தேவஹூதி பத்தி அவருடைய அழகு மற்றும் அவருடைய அறிவு மற்ற சில பெண்களுக்கு உண்டான சில குணாதிசயங்கள் எல்லாம் கருத முனிவரால் புகழ்ந்து பேசப்படுகிறது. இதை கேட்ட உடனே மனுவுடைய மகள் தேவஹூதி தேவஹூதி பைட்டர் லிப் அண்ட் லுக் டவுன் ப்ளீஷிங் ஷீ இன்ச்டு பிஹைண்ட் ஹர் ஃபாதர். ஸோ பெண்களுக்கு உரிய வெட்கத்துடன் அவர் அந்த தேவகுதி உதடுகளை அப்படி கடிச்சுண்டு தன்னுடைய தந்தை பின்னால் அப்படி மறைஞ்சு நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு இயல்பான இயற்கையான ஒரு குணம். தங்களுடைய பணிவையும் தங்களுடைய தூய்மையும் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு உண்டான அறிகுறிகள். உதடுகளை கடிப்பது கால் விரல்களால்
தரைய பூமியை வந்து கேட்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஐ ஹாவ் ஹர்ட் ஹர் க்ளோரிஸ், கர்தம முனி கண்டிப்பா. இப்போ கர்தம முனி கண்டிப்பா உங்களுடைய மகனுடைய பெருமைகளை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி? ஐ ஹாவ் ஹர்ட் தட் விஸ்வாசன், விஸ்வாசு த ஃபேமஸ் கந்தர்வா ஃபெல் ஃப்ரம் இஸ் செலஸ்டியல் ஏர்பிளேன் வென் ஷி வென் யூ சா இட் திஸ் யங் மெய்டன் பிளேயிங் வித் அ பால் ஆன் த ரூஃப் ஆஃப் த பேலஸ். தன்னுடைய மகள் அரண்மனை மாடத்தில் இருக்கும் பொழுது ஒரு கந்தர்வன் அவளை பார்த்துட்டு அங்கிருந்து மயங்கி விழுந்துட்டான். ஸோ வாட் வைஸ் மேன் வுட் அக்செப்ட் த ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் த வண்டர் ஹூ த பிலோ த டாட்டர் ஆஃப் ஸ்வயம்பர் மனு அண்ட் சிஸ்டர் உத்தான பாதா. ஸோ அவருடைய சகோதரர் உத்தான பாதர் அவரையெல்லாம் நாங்கள் அறிவோம். உங்களுடைய மகளுடைய அறிவும் அழகும் எப்படி பெருமை வாய்ந்தது என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே த எம்பரர் ஸ்மைல்ட். சுவாமி மனு புன்முறுவல் பூக்கிறார். ஐ ஹாவ் ஒன் கண்டிஷன், தௌ ஷட் கருதும். ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஒரு விதி, ஒரு கண்டிஷன். நான் திருமணம் செய்யல, எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாரு, ஆஃப்டர் ஐ கிவ் ஹர் சில்ட்ரன் ஐ ஷால் ரினவுன்ஸ் எவ்ரி திங் அண்ட் லீட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் இன் டிவோஷன் சர்வீஸ் டு த சுப்ரீம் பர்சன் ஆஃப் த காட். நான் உங்களுடைய மகனை திருமணம் செய்து அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துட்டு அதன் பிறகு நான் மீண்டும் இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்து பகவானுக்காக முழு நேர சேவகனாக என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுவேன். After all, he is my highest authority and the god of my life. ஆனா என்னுடைய மனைவியாக அவர்களை நான் மிக உயர்ந்த நிலையில் அவங்கள நான் அவங்களுக்கு எல்லா விதமான கணவன் என்ற முறையில் பாதுகாப்பும் மற்ற எல்லா சௌகரியங்களும் நான் செஞ்சு கொடுப்பேன். கருதமுனி became silent and smiled. இப்போ கருதமுனி அமைதியாக புன்முறுவலோடு அமர்ந்திருக்கிறார். Thinking of Lord Vishnu, the Lord with the lotus in his name. அப்போ தியானத்துக்கு போறார் கர்தமுனி. இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணுவை தியானிக்கிறார். அவருடைய நாபிலிருந்து பிரம்மா கமல் புஷ்பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குலத்தை கர்தமுனி தியானம் பண்றார். மனு டேன் டு லுக் அட் ஹிஸ் குயின். இப்போ சுயம்பு மனு தன்னுடைய மனைவி ராணியை திரும்பி பார்க்குறாரு. ஷி ஸ்மைல்டு வித் அன் அப்ரூவிங் நோ. அவங்களும் இதுக்கு சம்மதம் என்ற முறையில் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஹி தென் டேர்ன் டுவர்ட்ஸ் இஸ் டாக்டர் தேவகுத்தி. இப்போ அவருடைய மகள் தேவகுத்தி கிட்ட போகிறாரு. ஷி ஹேட் பீன் ஃபியரிங் அட் த சேஜ் யூ ஹேட் கேப்சர்ட் அவர் மைண்ட். ஆல்ரெடி அவங்க வெட்கத்தினாலும் மிகுந்த கருதமுனி உள்ள மேல் உள்ள விருப்பத்தினாலும் அவர்கள் ஞானத்துடன் ஒதுங்கி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. தேர் வாஸ் நோ மிஸ்டேக்கிங் இட், எந்த விதமான தவறுகளும் தவறான ஒரு புரிதலும் அங்கே இல்லை. இஸ் குயின் அண்ட் த பிரின்சஸ் ஹேட் மேட் தேர் டிசிஷன். ராணியும் இளவரசியும் தங்களுடைய முடிவை தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ பி இட், ரெனவுன்ஸ் த எம்பரர் ஆஸ் த ஜென்டில் placed the devotee's soft, delicate hand in the palm of Kardama. So, Swami Bhavanu thanudaya magal devatunudaya kaigalai pidithu miginda mirduvana avudaya kaigalai pidithu Gardamunivarudaya kaigalla veithu thanudaya magalai Gardamunivaridam oppadikkirar. He had now given his daughter to the sage, overjoyed queen. Such would give valuable presents such as gowns, clothes, and household articles in dowry to the bride and bridegroom. இப்படி தன்னுடைய மகளை ஒப்படைத்த உடனே ராணியார் சத்ருபா என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேருக்கும் தேவையான பலவிதமான பரிசு பொருட்கள், குடும்பம் நடத்துவதற்கு தேவையான, கிரகஸ்தர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் டவுரியாக, நகைகள், உடைகள், மற்ற பலவிதமான பொருட்களை அந்த மணப்பெண்களுக்கும்
மணப்பெண்ணுக்கு தேவையானது, மணமகனுக்கு தேவையானது எல்லாம் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சுயம்பு பெரிய சக்கரவர்த்தி எம்பரர் இல்லையா, அதனால அவங்க செய்ய வேண்டியது செய்கிறாங்க. மனு வாஸ் சூட்டபிள் மேட்ச் ஃபார் இஸ் டாட்டர். இப்போ சுயம்பு மனுக்கு முழு திருப்தி அடைஞ்சு அவருடைய அவர் நிம்மதியான, எப்படி இது நடக்குமோ, ஒத்துப்பாரா மாட்டாரா அப்படின்னு பலவிதமான யோசனைகளில் வந்தார். இருந்தாலும் பகவான் ரெண்டு பேர்த்துக்கும் முன்கூட்டி சில விஷயங்களை அவங்களுக்கு அறிவித்ததுனால ரொம்ப பக்குவமாக இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. இந்த திருமணத்துக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தைகள், எந்த விதமான தோல்வியோ இடக்கமோ சுணக்கமோ எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஸோ மன் வாஸ் ரிலீவ் ஹி ஹேட் ஃபவுண்ட் அ சூட்டபிள் மேட்ச் ஃபார் இஸ் டாட்டர். ஷி வாஸ் ஹாப்பி. அவருடைய மகளும் மிகுந்த மகிழ்ச்சி, விச் மேட் ஹிம் ஹாப்பி. அதனால தந்தையான மனுவுக்கும் சந்தோஷம். ஏஜி குடின் ஹெல்ப் பட் ஃபீல் அண்ட் இம்பெட்டன்ட் செப்பரேஷன் ஃப்ரம் இஸ் டாட்டர். இப்போ அடுத்து மகளை பிரிய வேண்டிய ஒரு பிரிவு ஆற்றாமை வருத்தம் இங்கே அடுத்தது வருது. இப்போ ஏன்னா விட்டுட்டு போகணும், இப்போ ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஹி சோக்ட் அப், ஷீ ஹேட் பீன் அண்டர் ஹிஸ் கேர் ஆல் ஹர் லைஃப். வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்து கொண்ட, கவனித்து தன் கூடவே வச்சிருந்த தன்னுடைய சொந்த மகளை திடீர்னு ஒரு மற்றொரு ஆண்கிட்ட விட்டுட்டு போகிறதுங்கிறது ஒவ்வொரு தந்தைக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு மிக கடினமான ஒரு நேரம். இஸ் ஓன் லிட்டில் பிரின்சஸ் வாஸ் நோ லாங்கர் அண்டர் இஸ் ப்ரொடெக்ஷன். தன்னுடைய மகளை இனிமே அவர் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சேவை இப்போ நின்று போச்சு. டியர்ஸ் ட்ரிக்கிள்ட் டவுன் இஸ் சிக்ஸ் ஆஸ் ஹி வாஸ் ஹியர் வித் நியூ ஹஸ்பண்ட் சரவுண்டட் பை த வெட்டிங் கிஃப்ட்ஸ். இந்த மணமகளுக்கு மணமகனுக்கும் தேவையான எல்லா விதமான பரிசு பொருள் நடுவில் அவங்க நிற்கிறாங்க. இப்போ பிரிவு பிரிய வேண்டும் என்ற உணர்வுனால சுயம்பவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு வருகிறது. மனு எம்பரேஸ் சுயம்பவனு தன் மகளை அணைத்து விடைபெறுவதற்கான நேரத்தை செலவழிக்கிறார். மை டியர் மதர், மை டியர் டாட்டர், வி கிரைட் ரிபீட்டட்லி. சுயம்பவ மனு கதறி அழுகிறார் தன்னுடைய மகளை பிரிவதற்கு. They both remained in the comfort of each other's embrace of their tears expressed what was impossible to say. ரெண்டு பேரும் கட்டி அணைத்து தந்தையும் மகளும் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க. இதை எப்படி தவிர்க்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த முனிவர் மிகுந்த ஒரு என்ன சொல்ற ஒரு பிரார்த்தனையோட அதை பார்க்குறாரு. Then whispering his tears, clearing his throne. Then, உடனடியாக சுயம்பவன் தான் ஒரு அரசன், எல்லோருக்கும் முன்மாதிரியாக நடக்க வேண்டும், உணர்வுகளுக்கு நான் அடிமையாகக்கூடாது என்ற ஒரு தன்னிலைக்கு உடனே திரும்புகிறார். அடுத்த செகண்ட் அவர் தன்னுடைய கண்களை கண்ணீரை துடைத்து கொண்டு உடைகளை சரி செய்து கொண்டு நிமிர்ந்து நிற்கிறார். And straightening his royal crown, the man spoke to the sage. தன்னுடைய கிரீடத்தெல்லாம் உடைகளெல்லாம் சரி செஞ்சுட்டு அவ்வளோதான், பொருத்தப்படுவதற்கான நேரம் முடிந்தது. அடுத்தது தான் பொறுப்புக்கான நேரம் வந்து விட்டது போல சுயம்பவனும் ரொம்ப ஸ்டெடியா சொல்றாரு. மைடியா கர்தமா, ஐ மஸ்ட் டேக் யுவர் பர்மிஷன் டு லீவ் நவ். நான் இப்பொழுது தங்களிடம் விடை பெறிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. கர்தமுனி ப்ராட் இஸ் பாம்ஸ் டுகெதர் அண்ட் பௌ டு த கிங். கர்தமுனி இப்ப தன்னுடைய இரண்டு கைகளையும் குவித்து மன்னருக்கு மிக பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவிக்கிறார். Man and his queen boarded their chariot and waved a final goodbye to their daughter. மனுவும் அவருடைய மனைவியும் ராணி ரெண்டு பேரும் அந்த ரதத்துல ஏறி பிரியாவிடை தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் அளிக்கிறார்கள். அப்போ அந்த ரதம் தன்னுடைய இறக்கைகளை விரித்து வானில பறந்து சென்று மறைகிறது. They marveled at the beautiful, prosperous hermitage of the sages on the banks of the river Saraswati. And the Saraswati, Nadikara, இவ்வளவு பெருமை வாய்ந்த
மிகவும் பசுமையான அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ரதம் மறைந்து கொண்டிருக்கிறது. பிஃபோர் லாங் த சேரிட் ராய்டு ஹோம் ஆஸ் இட் இஸ் என்சர்கிள் பிரம்மவர்தா ஃப்ரம் த ஸ்கை த சப்ஜெக்ட்ஸ் கேஸ்ட் அப்வர்ட்ஸ் இன் எக்ஸைட்மெண்ட். ஸோ அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் எங்கே பேசுகிறோம், பிரம்மவர்தா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. தி கிரீட் த எம்பரர் வித் சாங்ஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட இந்திரலோகத்துக்கு சமமான இடம். ஸோ மனுவனுடைய இருப்பிடமும் கூட. ஸோ அவங்க அங்கே உள்ள அரசாங்க நபர்களால் அதிகாரிகளால் மனுவையும் அவருடைய இளவ ராணியும் வரவேற்கிறார்கள். அவங்க இறங்குறாங்க. சேரிட் இஸ் தென் லேண்டட் ஆன் த சிட்டி ஆஃப் பிரம்ம பரீஷ்மதி அப்படின்னு கூட, பாரிஷதி அப்படின்ற இடத்துல அவருடைய சொந்த இடத்துல போய் இறங்குது. திஸ் வாஸ் அன் இன்க்ரெடிபிள் ஸ்பெஷல் சிட்டி ரிச் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் ஃபார் த அநேக் ரீசன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லார்டு வராகாஸ் ஹேர் ஹேட் ஃபாலன் இன் திஸ் சிட்டி. இந்த இடம் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம், சுயம்பு மனுவுக்கு சொந்தமானது. இந்த இடம் எப்படி உருவானதுன்னா, வராகவாதத்தின் போது அவருடைய வராகருடைய ஒரு முடி ஹேர் உஷா அது வந்து இந்த இடத்துல விழுந்து அதன் மூலமாக இந்த நகரம் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது. ஸோ அதனால் வராகருடைய கருணையும் வராகருடைய மகிமையும் இந்த நகரம் தாங்கியிருக்கிறது. அதனால் எல்லா சிறப்புகளும் வளங்களும் இந்த பிரகீஷ்மதி பெற்றிருக்கிறது. மனுவுக்கு இது சொந்தமாக இருக்கிறது. மனு ஃபர்ஸ்ட் சேட் ஆன் த குஷா கிராஸ் அண்ட் வர்ஷிப் த லார்ட் பிஃபோர் என்டரிங் ஹிஸ் பேலஸ். இப்போ திருமணத்தை வெற்றிகரமாக தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய மகளுக்கு நிறைவேற்றி கொடுத்ததுனால மனு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புவதற்கு முன்பாக வெளியில தன்னுடைய ஒரு தர்பப்புள்ள அமர்ந்து என்ன பண்றாரு, பகவானுக்கு உண்டான பிரார்த்தனைகளை எல்லாம் செய்யற. His palace, radiant spiritual atmosphere in which the three miseries of material existence could not be profaned. இவருடைய இந்த நகரத்தில் அரண்மனையில் வராகருடைய அந்த முடியை தாங்கி இருக்கிற காரணத்தினால மூன்று விதமான துன்பங்களுக்கு இங்கே இடமில்லாமல் போகிறது. For many years thereafter, the emperor enjoyed life with his wife and the subjects and fulfilled the desires without being disturbed by இர்ரிலிஜன். இப்படியாக சுவாமிமனும் தன்னுடைய ஆட்சியை தொடர்ந்து எந்த விதமான களங்கமும் தர்மத்துக்கு விரோதமான காரியங்கள் எதுவும் நடக்க மிக சிறப்பாக நடத்துகிறார். திஸ் வாஸ் பிகாஸ் ஹீ வாஸ் அ சைன்ட்லி கிங் அண்ட் என்ஜாய்டு மெட்டீரியல் ஹாப்பினஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ் அட்மாஸ்பியர். பலவிதமான பௌதிக லௌகிக சௌகரியங்கள் இருந்தாலும் வசதிகள் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வை கைவிடாமல் நிலை தடுமாறாமல் அவருடைய ஆட்சி இருந்தது. செலஸ்டியல் மியூசிஷியன் அண்ட் தர் வைஃப்ஸ் சாங் ஆஃப் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் த கிங் எம்பரர் மனு. அவுட் ஆஃப் கம்பேஷன் ஹி வுட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஆஃப் இஸ் சப்ஜெக்ட்ஸ் டீச்சிங் தம் த டியூட்டிஸ் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் மென் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். பலவிதமான மக்களுக்கும் பலவிதமான கடமைகளுக்கும் மனு வந்து எந்த விதமான களங்கம் இல்லாமல் அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு தேவையான அறிவை கொடுத்து ஆட்சி பொறுப்பை மிக சிறப்பாக நடத்துகிறார். இயர்லி எவ்ரி மார்னிங் ஹி வுட் லிசன் டு த பாஸ்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் பர்சன் ஆஃப் த காட் வித் அ லவிங் ஹார்ட். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சுயம்பனு பகவான் முழுமுதல் கடவுள் கிருஷ்ணருடைய லீலைகளை மிக கவனத்துடன் கேட்பதிலிருந்து தன்னுடைய கடமைகளை தொடங்குகிறார். He lived on a long life which was not spent in vain, for he was always hearing, remembering, or writing down the chanting, the pastimes of the Lord. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அவருடைய வாழ்க்கை பகவான் கோவிந்தன் கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்பதும் அதில் குறிப்பெடுப்பதுமாக தன்னுடைய கடமைகளை அதில் பகவானை மையப்படுத்தி அவர் கடமைகளை செய்கின்றார். He passed his time, which lasted 71 cycle of the four ages. நான்கு யுகங்களை சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம்.
அந்த மாதிரி 71 திவ்ய யுகங்கள் அவருடைய ஆட்சி, அவருடைய வாழ்க்கை இருந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது 71 × 43 lakhs 20,000 இயர்ஸ் சுயம்பமானுடைய காலம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. அத்தனை காலத்துக்கு அவர் பகவானை ஸ்மரணம் பண்ணது தான் இங்கே முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். 71 திவ்ய யுகங்களுக்கு அவர் பகவானுடைய லீலைகளை கேட்டு அதை ஸ்மரணம் பண்ணி தியானம் பண்ணியது. அந்த பெருமை சுயம்பவ மனுவை மட்டுமே சேரும். திங்கிங் ஆஃப் த லார்ட் அண்ட் அப்சர்வ்ட் இன் த டிவோஷன் சர்வீஸ் தேர்ஃபோர் ஹி நெவர் ஹேட் டு டேக் பர்த் அகெய்ன். அதனால அவர் பிறவி சக்கரத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விட்டார். மைத்ரேயா கன்க்ளூட் த ஸ்டோரி. ஹி கேஸ்ட் டு அட் விதுரா. எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமாகவும் விவரமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு விதுரரை உத்து பார்க்கிறார். விதுரர் வந்து அப்படியே மெய் மறந்து இதில் மூழ்கி போய் அப்படியே அசைவில்லாமல் உட்காந்துருக்கார். ஹூ ஹேட் பீன் லிசனிங் வித் ராப்ட் அட்டென்ஷன். அவருடைய கவனம் இந்த மைத்திரியருடைய உரை நின்ற பிறகும் அவருடைய கவனம் வந்து நிற்கவே இல்லை, கவனிச்சுட்டே இருக்கார். பெரிஷி கண்டினியூ. ஸோ ஹவு கேன் எனி ஒன் அண்டர் த ஷெல்டர் ஆஃப் த டிவோஷனல் சர்வீஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் பாடிலி மிசோரிஸ். ஸோ பகவானுடைய சேவையில் பகவானுடைய அந்தரங்கமான லீலைகளுடைய ஸ்மரணையில் இந்த உடல் சம்பந்தமான துன்பங்களை விட்டு விலகி நிற்க முடியுமா? முடியும் அப்படின்ற விஷயத்தை மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லின்றார். மை டியர் விதுரா, ஐ ஹவ் ஸ்போக்கன் ஆஃப் த வண்டர்ஃபுல் கேரக்டர் ஆஃப் த சுயம்பர் மனு. நவ் லெட் மீ ஸ்பீக் ஆஃப் தேவஹூதி இஸ் டாட்டர். இப்போ சுயம்பர் மனுடைய எல்லா நல்ல குணங்களையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் நான் அவனுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் அவருடைய மகள் தேவஹூதியை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த சாப்டர்னுடைய ஃபுல் கவரேஜ். தேவஹூதியை பற்றி மேபி அடுத்த சாப்டரில் வரலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டர்னுடைய ஸ்லோகங்களை நம்ம படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்குது எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு நம்ம பார்க்கலாம். மொத்தம் வந்து இதுல 39 ஸ்லோகங்கள் இருக்குது இல்லையா? த மேரேஜ் ஆஃப் த கர்தம் முனி அந்த தேவஹூதி. முதல் 7 ஸ்லோகங்கள் சுயம் மனு குளோரிஃபைடு கர்தம். ஸோ முதல் 7 சொல்லுவாங்க சுவாமி கர்தம் முனிவரை புகழ்ந்து பேசுறதை பற்றி கேட்கலாம். அப்புறம் 8 லிருந்து 14 வரைக்கும் இருக்கிற மனு ஆஃபர் தேவஹூதி டு கர்தமா மென்டரிங் ரீசன்ஸ். மனு வந்து தேவஹூதி தன்னுடைய மகளை கர்தம் முனிவருக்கு அழைத்து அவருடைய தன்னுடைய பிரார்த்தனை ப்ரேயரை சொல்கிறாரு. கர்தமா அக்செப்ட் த ஆஃபர் வித் கண்டிஷன். 15 லிருந்து 20 சுலோகங்கள் வந்து கர்தம் முனிவர் அவருடைய மகளை சில நிபந்தனைகளுடன் ஏற்றுக்கொள்கிறார். என்ன நிபந்தனை? நான் இவங்களை திருமணம் செஞ்சுப்பேன், இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பேன், அதன் பிறகு நான் மீண்டும் துறவு நிலைக்கு போயிடுவேன். ஆனால் இவர்களை எல்லா விதமான பாதுகாப்பு மற்றும் அவருடைய சௌகரியங்களுக்கு நிச்சயமாக நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் சொல்றார். அது எப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம வியந்து போகலாம். எப்படி கருத முடியும், துறவு வாழ்க்கைக்கு போனாலும் மனைவிக்கு என்ன மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்தாரு? யூஸ்வலாக நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கணவர்கள் தன்னுடைய சந்ததிகளை குறிப்பாக மனைவிக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு ஒருவேளை தாங்கள் இறந்துட்டால் மனைவிக்கு எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சில பேர் எளிமையாக வச்சுருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடியதாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கருத முனிவர் தன்னுடைய மனைவிக்காக என்னெல்லாம் பண்ணார்னு கேட்டால் நமக்கே தலை சுற்றும். அதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அடுத்தது 21 லிருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் கர்தமா மேரீடு தேவஹூதி அண்ட் மனு ரிட்டர்ன். கர்த முனிவருக்கும் தேவஹூதிக்கும் திருமணம் நடைபெற்றது. மனு எல்லாம் பொறுப்புகளையும் படிச்சுட்டு அவரு திரும்பி போயிட்டார் அப்படிங்கிறது ஸ்லோகம் சொல்லு. 28 லிருந்து 30 வரைக்கும் சுயம்ப மனு ஒண்டர்ஃபுல் ரூல். சுயம்ப மனு எப்படி அவருடைய ஆட்சி, அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் எப்படி மிக மிக உன்னதமாக இருந்தது அப்படிங்கிறத இந்த 28 லிருந்து 30 வரைக்கும் சொல்லுவாங்க பார்க்கலாம். இப்படியாக இந்த 22வது அத்தியாயம்
தேவகுதிக்கும் கர்தமுனைவுக்கான திருமணத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதனுடைய சாரம் தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண 11. மைத்ரேய உவாச்சா. ஏவமாவிஸ்ருதாசேஷ குணர்மோதயோ முனிம் சவ்ரீட இவதம் சம்ராட் உபாரத முவாசகஹ மைத்ரேயர். சிறந்த முனிவர் மைத்ரேயர் உவாச்ச கூறினார், ஏவம் இவ்வாறு ஆவிஷுக்கிருத வர்ணிக்கப்பட்டு ஆசேஷ எல்லா குண குணங்களின் கர்ம செயல்களின் உதய சிறப்பு முனிம் சிறந்த முனிவர் ஸ்வரீடா தன்னிடக்கமாக உணர்தல் இவ போல் தம் அவரை கிருதமா சம்ராட் மன்னர் மனு உபாரதம் மௌனம் உவாஷக அழைத்தார். மைத்ரேயர் கூறினார், ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அரசனின் பலவித குணங்களின் செயல்களின் சிறப்பை வர்ணித்த பிறகு முனிவர் அமைதியானார். மன்னர் தன்னடக்கத்துடன் பின்வருமாறு அவரை அழைத்தார். நம்பர் டூ, இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஸ்ரீ மைத்ரேயர் செட் ஆஃப்டர் டிஸ்கிரைபிங் த கிரேட்னஸ் ஆஃப் த எம்பரர்ஸ் மேனிஃபோல்ட் குவாலிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தி அட்ரிபியூஷன்ஸ் ஹைலைட் அந்த எம்பரர் ஃபீலிங் மோடஸ்டி அட்ரஸிங் ஹிம் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ மன்னர் மனு பேசுறார். மனு மனு உவாச்ச கூறினார், பிரம்மா பகவான் பிரம்மா அஸ்ருஜத் படைத்தார். ஸ்வமுகதோ அவர் முகத்திலிருந்து, யுஷ்மான் உங்களை பிராமணர்கள் ஆத்மா பரிப்சயா விரிவடைவதன் மூலம் அவரை பாதுகாக்க, சந்தமயா வேதங்களின் வடிவம் தப வித்யா யோகயுக்தான் துறவரம் அறிவு அறிவு நிலை கடந்த ஆற்றலின் முழுமை, அலம்படான் புலன் திருப்திக்கு வெறுப்பு. மனு பதில் உரைத்தார், வேதத்தின் உருவமாகிய பகவான் பிரம்மா வேத அறிவில் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ள தவம் அறிவு அறிவு கடந்த ஆற்றல் புலன் உணர்ச்சியில் வெறுப்பு இவை நிறைந்த பிராமணர்களாகிய உங்களை தன் முகத்திலிருந்து படைத்தார் என சொல்ற. இந்த பிராமணர்கள் அறிவினுடைய இருப்பிடமான அந்த முகத்திலிருந்து படைத்தார். வேதங்களின் நோக்கம் என்னவென்றால் பரம சத்தியத்தின் மனவாசம் கடந்த மெய்யறிவை பரப்புவதாகும். பிராமணர்கள் பகவானின் வாயிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அதனால் பகவானின் புகழை பரப்பும் பொருட்டு வேதங்களின் அறிவை பரப்ப இருக்கிறார்கள். பகவத்கீதையிலும் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், எல்லா வேதங்களும் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ளவே உள்ளன. இங்கு இது சிறப்பாக குறிக்கப்படுகிறது. யோக யுக்தான் அலம்படான் பிராமணர்கள் அறிவு கடந்த ஆற்றலும் புலநுகர்ச்சியில் வெறுப்பும் முழுமையாக பெற்றவர்கள். உண்மையில் ஒருவரது வாழ்வில் இரண்டு விதமான பணிகள் உள்ளன. இந்த ஜட உலகின் புலநுகர்ச்சி ஒன்று பகவானை அவர் புகழ் பாடுவதால் திருப்தி செய்யும் புனித செயல், மற்றொன்று புலநுகர்ச்சியில் ஈடுபட்டுள்ள அசுரர்கள் எனவும் பகவானின் புகழை பரப்புகிறது. பகவானின் உன்னதமான அறிவை திருப்தி செய்பவர்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பிராமணர்கள் இயலுலக படைப்பாளரின் முகத்திலிருந்து படைப்பாளரின் முகத்திலிருந்து படைக்கப்பட்டனர் என்று இங்கு சிறப்பாக குறிக்கப்படுகிறது. அதுபோல
கத்திரியர் அவர் கைகளிலிருந்தும் வைஷ்யர்கள் அவருடைய இடுப்பிலிருந்தும் சூத்திரர் அவர் கால்களிலிருந்தும் படைக்கப்பட்டார். பிராமணர்கள் தமம் படிப்பு அறிவு இவற்றிற்காகவே சிறப்பாக உள்ளார்கள். மேலும் அவர்கள் எல்லா விதமான புலன் நுகர்ச்சியினை விரும்பாத இயல்புடையவர்கள். ஸோ இப்படி விஸ்வரூபத்துல இருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி மனு சொன்னார். ஸோ அந்த விஸ்வரூபத்துல பகவானுடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து பிராமணர்கள் படைக்கப்பட்டார்கள், கைகளிலிருந்து சத்திரியர்கள், இடுப்பிலிருந்து வைஷ்யர்கள், பாதங்களிலிருந்து சூத்திரர்கள் படைக்கப்பட்டார்கள். ஸோ இவர்கள் நான்கு பேருமே நான்கு விதமான கடமைகளை பகவானை மையமாக வைத்து செய்ய போகிறார்கள். அதற்காக தான் இந்த பிரிவுகளை ஒழிய இதில் ஏற்ற தாழ்வுகளோ வேற்றுமைகளோ கிடையாது. ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய பொறுப்பும் இவர்களுக்கு இருக்கிறது. சத்திரியர்கள் மற்ற மூன்று சமூகத்தையும் காப்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பிராமணர்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் அவர் கரங்கரை இருந்து படைச்சிருக்கிறார். ஸோ இந்த மற்ற மூன்று சமூகத்திற்கும் தேவையான வழிகாட்டுதல்களையும் பக்தி தொண்டிற்கான அறிவுரைகளையும் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பிராமணர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மற்ற மூன்று சமூகத்திற்கும் தேவையான பொருளாதார மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய பொறுப்பு வைஷ்யர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மற்ற மூன்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தேவையான உடல் உழைப்பை தருவதற்கான பொறுப்பு சூத்திரிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் எந்த ஏற்றத்தாழ்வோ வேறுபாடோ காண முடியாத நிலையில் பகவான் இதை கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படி இந்த மொத்த சமூகத்தையும் வழிகாட்டக்கூடிய அறிவு என்கிற அந்த நிலையில இருக்கிறதுனால பிராமணர்களுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. பிராமண சமுதாயம் அழியுமானால் ஒட்டுமொத்த வர்ணாசிரமமே சீர்குலையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ மற்றதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் சரியான வழிகாட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த சீர்குலைவை சரி செஞ்சிடலாம். ஆனால் வழிகாட்டியே இல்லாத போது அவங்களுக்கே பிரச்சனை வரும் பொழுது ஒட்டுமொத்த தர்மமும் சமூகமும் சீர்குலையும் என்பதை புரிந்து கொள்ளும். ஆனால் தான் மனு வந்து இங்கே கருதமணிட்ட பேசும்போது சத்திரியர் நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பில் இருக்கிறோம். அதே நேரத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை வழிகாட்டக்கூடிய நிலையில் தாங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுண்டு பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய பிரபுபாதரையருடைய சாரமாக நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இந்த ரெண்டு ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு திங்கட்கிழமை நம்ம மூணாவது ஸ்லோகம் படிக்கலாம். இதோட நான் நிறுத்துறேன். ஏதாவது சந்தேகம் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே முடிச்சிடலாமா? ஹரே கிருஷ்ண பிரபு, ஏகாதசி பத்தி சொல்லுங்க பிரபு கொஞ்சம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பாக்யவதி மாதா சொல்லுங்க பிரபு. அந்த கர்த்தப முனிவரோட அந்த 71x1000 ஒரு எண்ணிக்கை சொன்னீங்கல்ல பிரபு, அது சுத்தமா எனக்கு ஒழுங்கா கேட்கல. அவர் வந்து ஒரு திவ்ய யுகம் அப்படின்னா சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இது எல்லாம் சேர்த்தா 43,20,000 வருஷம் அப்ராக்சிமேட்டா வருது இல்லையா நகர் கணக்கு. அது மாதிரி 71 திவ்ய யுகங்கள் சுயம்பமனு இருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. 71 வருஷம், 71 யுகம், 71 திவ்ய யுகம். ஒரு திவ்ய யுகம்ங்கிறது நான்கு யுகங்கள் சேர்ந்து, அது மாதிரி 71. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க, 71x43,20,000 இதுதான் வாழ்நாள். ஓகே, அப்ப ஒரு இதுவே 43x20,000 வருதுன்னா அப்ப அதுல இருந்து 71 மல்டிப்ளை பண்ணமா? 71x43,20,000 அவ்வளவுதான். ஓகே ஓகே, அது இப்படியே போட்டு பாத்தீங்க. அந்த மாதிரி அவ்வளவு நீண்ட காலம் வந்து அவர் ஆட்சி பண்ணாரு ஒண்ணு, இன்னொன்னு அவ்வளவு நீண்ட காலம் அவர் டெய்லி பகவான் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணாரு, பாகவதம் கேட்டாரு, ஸ்மரணம் பண்ணார். அதையும் அதுதான் இங்க பெருமையா சொல்றாங்க. அவ்வளவு காலத்துக்கு அவர் பகவானை வந்து எவ்ரிடே பகவான் கிருஷ்ணனுடைய லீலையில கேட்டுட்டு தான் தன்னுடைய கடமையை ஆரம்பிக்கிறார்.
எவ்ரிடே மார்னிங் ஃபர்ஸ்ட் லிசன் பகவான். இத்தனைக்கும் அவருக்கு அவ்வளவு வசதியான வாய்ப்புகள் எல்லாம் அவருடைய பேலஸ்ல இருக்குது. ஆனா அவர் பண்ற பக்தி தொண்டுனால அந்த இடத்துல மூன்று விதமான துன்பங்களுக்கு இடமே இல்லைன்னு வேற படிச்சோம் இல்லையா? ஸோ இதுதான் அவருடைய சுயம்பவனுடைய பெருமைகள். அதனால்தான் இது திவ்ய யோகமா பிரபு. இல்ல இல்ல, திவ்ய யுகம்ன்றது ஒரு ஒரு நேம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம். அது ஒரு நேம். திவ்யன்றது ஒரு கம்ப்ளீட்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நாலு அதோட யுகம் சேர்ந்ததா? ஆமாவா, அது சேர்ந்தது ஒரு சைக்கிள். திவ்ய யுகம் மீன்ஸ் ஒன் சைக்கிள், ஒரு சுழற்சி. அப்போ பார்த்துங்க, இது மாதிரி பிரம்மாவுக்கு 1000 சுழற்சி நடந்தால் பிரம்மாவுக்கு ஒன் டே. ஒரு பகல் ஒரு இரவு. ஸோ அது மாதிரி இந்த ஒரு மனுக்கனுடைய காலம் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான், ஒரு மனுக்கு இவ்வளவு. அதுவே ஆச்சரியமா இருக்கா, பிரம்மாவுடைய லைஃப் டைம் பார்த்தா அதை விட நமக்கு நம்முடைய நம்முடைய கணக்கு மூளைக்கு அது ஒரு பிடிபடாத ஒரு காலம். ஆமா. அவ்வளவு காலம் அவங்க வந்து பகவானை ஸ்மரணம் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய ஆயுள் கொஞ்சம், அதில் நம்ம ஸ்மரணம் பண்ணுறது வேண்டியது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்கணும். அது இதை சொல்ல போனோம்னா அவ்வளவு காலம் தேவைப்படும் பக்தி தொண்டுக்கு. அவ்வளவு காலம் நம்ம உருப்படியா பக்தி பண்ண முடியும், பகவதெல்லாம் படிச்சு முடிக்க முடியும். நமக்கு டைமே இல்லாத நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு, அதுவே பெரிய விஷயம். இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா, அப்போ நமக்கு வந்து பீரியட் கம்மி, ஆனா விஷயம் பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு ஒரு எறும்புக்கு ஒரு பெரிய மனிதனுடைய கதையை சொல்றோம்னா எப்படி இருக்கும் அந்த எறும்புக்கு? கரெக்ட், அது மாதிரிதான். சூப்பரா இருக்கு பிரபு. சொன்னது ரெண்டுத்திலயும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது கேட்டதுக்கு. ஓகே, தேங்க் யூ. இவங்க ஏதோ சொன்னாங்களே, யாரு மாதாஜி பேசினாங்களே திருவரம்பூர், சொல்லுங்க மாதாஜி. ஏகாதசி பத்தி ஏதோ கேட்டீங்களே? ஆமா, இன்னைக்கு ஏகாதசிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபுன்னு அது சொன்னாங்க. ஏகாதசி டைம் இல்லை, இப்போ முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏகாதசி அவ்வளோதான், நோ கிரைன்ஸ் நோ பீன்ஸ். இன்னைக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம் பிரபு, சாமி கிருஷ்ணரை பத்தி. அதான் இன்னைக்கு ஏகாதசி, நீங்க நிறைய ஜபம் பண்ணணும், நிறைய பாடிக்கணும், பகவானுடைய ஸ்மரணம் நிறைய எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதுதான் ஏகாதசினா பகவானுக்கு மிக மிக பிரியமான ஒரு நாள். ஏகாதசியில ஈஸியா நம்ம பகவான கருணையை வாங்கிடுது. இன்னைக்கு எப்படி நமக்கு 1ஆம் தேதி ஆனா நம்ம வீட்டுக்காரர் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, அன்னைக்கு போய் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. அது மாதிரி ஏகாதசி அன்னைக்கு பகவான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நம்ம என்னதாவது கேட்டாலும் இன்னைக்கு ஒரு மாலை ஜபம் பண்ணா 1000 மாலை ஜபம் பண்ண மாதிரி, ஒரு ஸ்லோகம் படிச்சா 1000 ஸ்லோகம் படிச்ச மாதிரி, அந்த மாதிரி பல 1000 மடங்குகள் இன்னைக்கு பலன் உண்டு. ஸோ இந்த ஓகே. தானியங்கள் சாப்பிடாம, கீரை வகைகள் சாப்பிடாம, நம்ம கிழங்கு மற்றும் வேர்க்கடலை இந்த மாதிரி பூமி கிழங்குடைய கிழங்குகள் எல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய நாளை இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிக நேரம் விழித்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. தூங்குறத பகல்ல தூங்காம இரவுல கூட விழிச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நேற்று நைட்டு இருந்தே விழிச்சிருந்து இன்னைக்கும் விழித்திருந்து நம்ம பக்தி தொண்டை பண்ணோம்னா மிகுந்த பலனை கொடுக்கும். ஆனா நம்மளால அந்த அளவுக்கு முடியாது. அதனால எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு விழித்திருந்து மற்ற பௌதிக காரியங்களை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சி இன்னைக்கு ஆன்மீக காரியங்களை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அதை அதிகப்படுத்தலாம். அது அவங்களுடைய சூழ்நிலை நேரத்தை பொறுத்து செய்ய வேண்டியது. அதுக்கான பலன்கள் ரொம்ப சிறிய அளவுல நம்ம செஞ்சாலும் பெரிய அளவுல பலன்கள் உண்டு ஏகாதசி. அதனால ஏகாதசி மகாத்மியை தனியா நான் சொல்றேன் ஒரு நாள். அப்போ ஒரு நாள் ஓகே. ஓகே ஹரே பிரபு, கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, வேற யாருக்கு ஏதாவது கேள்வியில் இருக்கா முடிச்சு சொல்லாமா? ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. பாகவதம் புக்கு வேணும் பிரபு எனக்கு. கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், பாகவதம் வந்து சேரும். வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் நம்ம சந்திக்கும் போது நான் உங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஹரே கிருஷ்ணா, மீண்டும் நம் நாளை திங்கட்கிழமை ஹரே சந்திக்கலாம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஹரிகிருஷ்ணன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க.